இன்றைக்கி நம்ம 2009 ரிலீஸான லா அபைடிங் சிட்டிசன் படத்துடைய ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய குழந்தையையும் மனைவியையும் கற்பழித்து கொலை பண்ணிட்டுறாங்க. நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு போகிறாரு. ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு தேவையான நியாயம் கிடைக்கவில்லை, ரொம்பவே குறைந்தபட்ச தண்டனையுடைய தப்பிச்சிடுறாங்க. ஸோ வெளியே வந்தவுடனே அவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஹீரோ கொலை பண்ணிடுறாரு, அதுவும் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கூட நிறைய கொலைகள் நடக்குது, அதுக்கு காரணம் இவரு தான் தெரியுது, ஆனால் இவர் எப்படி கொலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க, ரொம்பவே சந்தோஷமான ஃபேமிலி. ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய வீட்டு கதவு வந்து தட்டப்படுது. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து நம்ம ஹீரோவை பார்க்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு கதவை திறந்தார், ரெண்டு பேர் உள்ளே வந்து நம்ம ஹீரோவுடைய மண்டையை அடித்து உடச்சி அவருடைய கையை கட்டி போட்டு வாயில் வந்து டேப்பை ஒட்டிடுறாங்க. ஸோ அவங்களுடைய மனைவியை வந்து கெடுத்து அவங்க மனைவியையும் கொலை பண்ணிடுறாங்க, அதுவும் அவங்களுடைய பொண்ணு முன்னாடியே. அந்த பொண்ணையும் சும்மா விடாமல் பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறானுங்க. அங்கே இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு கோர்ட்டை காமிக்கிறாங்க, அதில் வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு கேஸ் விஷயமாக பேசிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய பேர் வந்து நிக். ஸோ அவர் வந்து என்ன பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஸோ நேற்று நைட்டு அந்த ஜட்ஜி பூந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரவர் சொல்கிறாரு. சரி நம்ம வந்து டீல் பேசினா தான் சரிப்பட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இந்த கேஸ் யாரோடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோடையதாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவை மீட் பண்ணி நிக் வந்து இந்த மாதிரி டார்பி வந்து அப்ரூவராக மாறிட்டான், எய்ம்ஸுக்கு வந்து தூக்குத்தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, டார்பி தான் முக்கியமான குற்றவாளி, அவனுக்கும் தூக்குத்தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, நமக்கு சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். ஸோ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நமக்கு சாலிடான எவிடன்ஸ் இல்லாததுனால நான் வந்து டீல் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, இல்லை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ அப்படியே கோர்ட்டில் காமிக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக பேச வேண்டிய நிக் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து டார்பிக்கு 5 வருஷ தண்டனையும் எய்ம்ஸுக்கு வந்து மரண தண்டனையும் கிடைக்குது. ஸோ டார்பி தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான குற்றவாளியாக இருப்பான், அவன் வந்து தப்பிச்சிருவான். டார்பிக்கிட்ட கையெழுத்து வாங்க போகிறப்ப நிக்கு கிட்ட வந்து, ஸோ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இந்த வாட்டி நீ சரியாக மாட்டலை, அடுத்த வாட்டி மாட்டினா உனக்கு மணிதண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிக் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோ வெளியே வந்து ப்ரெஸ் மீட்லாம் நடக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அந்த நிக்கை ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒரு கையாலாகாத தனத்தை வந்து அவருடைய கண்ணில் வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பார். சூப்பராக இருக்கும் அந்த சீனு. அங்கே கட் பண்ணால் நிக்கோடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே 10 இயர்ஸ் லேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க, 10 வருஷம் கழித்து காமிக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு பிறந்து பயங்கர பெருசாக வாழ்ந்துட்டுருக்கா, 10 வயசு பொண்ணாக இருக்கா. ஸோ பொண்ணு மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் நிக்கிக்கு வந்து சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாள், அவளை கூட்டிக்கிட்டு மரண தண்டனை கொடுக்குற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ எய்ம்ஸுக்கு வந்து அந்த கேஸ் 10 வருஷமாக இழுத்து இப்போ தான் மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து எப்படி இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ ஊசி போட்டு ஈஸியாக அவனுக்கு வழியே இல்லாமல் சாகடிக்கிறது தான் ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து கடைசியாக நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஸோ நான் வந்து பண்ணாத தப்புக்கு வந்து நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க, நான் வந்து இவ்வளோ பெரிய தப்பை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஸோ கடைசியாக வந்து அவனுக்கு அந்த ஊசியை போட்டு சாகடிக்கிற டைமில், ஸோ வழியே இல்லாமல் சாகடிக்கணும் அப்படின்றது தான் அந்த ப்ராசஸாக இருக்கும். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வழி தரும், அவன் அப்படி இப்படின்னு கத்துவான், அப்படி ஹார்ட் அட்டாக்லாம் வந்த மாதிரி கடைசியாக இறந்து போயிடுவான். நிக்கு இங்கே வரத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணு வந்து, எனக்கு வந்து ஒரு மியூசிக் காம்படிஷன் இருக்குப்பா வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறப்ப, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு நான் போயிட்டு வந்து அதை வேணால் கேசட்டில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருப்பாரு. அப்படியே இங்கே காமிக்கிறாங்க, எப்படி இவன் இவ்வளோ வழியோடு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டுருக்கிறப்ப ஒரு பாட்டில் கிடைக்கும். அந்த பாட்டில் வந்து ஒரு கெமிக்கல் பாட்டில், அதில் வந்து விதியை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இந்த வார்த்தையை வந்து டார்பி யூஸ் பண்ணியிருப்பான், அதை வந்து எய்ம்ஸே வந்து வாக்கு மூலமாக கொடுத்துருப்பான். நிக்கிக்கு வந்து இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ உடனே வந்து டார்பியை தேடி வந்துட்டுருக்காங்க. அங்கே கட் பண்ணால் டார்பிக்கு ஒரு ஃபோன் கால் வருது, போலீஸ் உன்னை தேடி வந்துட்டுருக்காங்க, நீ சாக்க போகிறடா அப்படின்னு சொல்கிறப்ப, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் சொல்கிறத கேட்டேன்னா நீ ஈஸியாக போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுகிறவன் சொல்கிறான். அவன் சொல்கிற மாதிரியே டார்பியும் கேட்குறான், ஏஞ்சி ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே ஒரு போலீஸ் கார் இருக்குது, அந்த போலீஸ் கார்க்குள்ளே ஒருத்தன் மயக்க நிலையில் இருப்பான், நீ சீக்கிரமாக போயிட்டு ஏறு, அவன் வந்து உன்னை மயக்கம் தெளிஞ்சு உன்னை காரில் கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்கிறப்ப, டார்பி ஓடி போய் அந்த போலீஸ் காரில் ஏறுறான். ஒருத்தன் வந்து மயக்க நிலையில் இருக்கான், எழுப்பினதுக்கப்புறம் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான், அவனை வந்து கன்னை வச்சு மிரட்டுறான். அந்த கார் ஓட்டுருவன் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நிறுத்துறான், ஆள் அறவுமே இல்லாத ஒரு இடத்துல. ஸோ நிறுத்திட்டு எனக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளையெல்லாம் பார்க்கணும் என்ன வீடு அப்படின்னு சொல்கிறப்ப, திடீர்னு டார்பிக்கு ஒரு ஃபோன் கால் வருது, என்னுடைய பொண்டாட்டி குழந்தையதான் நீ கொண்டுட்டியடா அப்படின்னு பேசுகிறவன் சொல்கிறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ தான் கார் ஓட்டிகிட்டு வந்திருக்கான், ஹீரோ தான் ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ உடனே அந்த கன்னை வச்சு
நம்ம ஹீரோவை டார்பி சுட ட்ரை பண்ணுறான், அப்போ வந்து சுட முடியாது. ஸோ அதில் கன் இருக்காது, ஆனால் அது ஃபுல்லாகவே வந்து பாய்சன் தடவி வச்சிருப்பான், ஒரு முள்ளு முள்ளாக இருக்குது. அப்படியே அவன் கை அந்த டார்பியுடைய கை ஃபுல்லாக கொத்திக்குது. ஸோ அது என்ன மாதிரியான பாய்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செயல் இழக்க வச்சிரும், ஆனால் அவனுக்கு வந்து கான்ஷியஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ டார்பியை அந்த கார் ஷெட்டுக்குள்ளேயே கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவனுடைய கண்ணுகின்னெல்லாம் நோண்டி ஒரு 25 துண்டாக அறுத்து அப்படியே அது எல்லாத்தையுமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறான். பயங்கர கொடூரமாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கும் தெரிய வருது, டார்பியை வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு வந்து போலீஸ்லாம் வராங்க. போலீஸ்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணி வச்சுருக்கான், தலையெல்லாம் வெட்டி அப்படியே கண்ணெல்லாம் நோண்டி ரொம்பவே கொடூரமாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு வந்து நிக்குக்கு கால் பண்ணுறாங்க. நிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கே வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் சரண்டர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுறான். அங்கே போலீஸ் வரப்பவே சட்டைக்கிட்டலாம் கழட்டி முட்டி போட்டு நின்றுக்கிறான். அவங்க வந்தவொடனே அரெஸ்ட் பண்ணி ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிக்கோடைய வீட்டுக்கு வந்து ஒரு சிடி வருது. ஸோ அந்த சின்ன பொண்ணு வந்து என்ன நினச்சிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மியூசிக் ப்ரோக்ராமுடைய சிடி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய்ட்டு கேட்குறா. நம்ம அப்பா வந்தோடனே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவ போய்ட்டு அந்த சிடியை போட்டு பார்த்துட்ருக்கா. அங்கே கட் பண்ணுன்னா நிக் வந்து நம்ம ஹீரோவை விசாரிச்சிட்ருக்கான். விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப டார்பியை கொலை பண்ணது நீயா அப்படின்னு கேட்குறப்ப அவன் சாக வேண்டியவன் அப்படின்னு சொல்கிறான். எய்ம்ஸை கொலை பண்ணது நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவனும் சாக வேண்டியவன் அப்படின்னு சொல்கிறான். நானும் 10 வருஷமாக அவனை கொலை பண்ண திட்டம் போட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப இவன் சரி ஓகே நீயே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அப்படின்னு கிளம்புறப்ப நில்லுங்க நிக், நான் எந்த விதமான வாக்கு மூலமும் கொடுக்கல, நான் வந்து என்ன சொன்னேன், கொன்று இருந்தால் நல்லாயிருக்கும், கொலை பண்ண ட்ரை பண்ண தான் சொன்னேன், நான் கொன்னன்னு சொல்லவே இல்லையே, இந்த வாக்கு மூலம் உங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லுவான், நம்ம வந்து ஒரு டீல் பேசலாமா, என்னுடைய டீலுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வாக்கு மூலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். சரி ஓகே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு ஒரு நல்ல பெட்டாக வேணும், என்னுடைய செல்லில் இருக்கிற பெட்டு நல்லாவே இல்லை, ஸோ நல்ல பெட்டாக வாங்கி தந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வாக்கு மூலம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். நிக்குக்கு வந்து வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வீடியோவை நம்ம பொண்ணு பார்த்துட்டா, ஸோ நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வருது. நிக் அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளைடு வந்து டார்பியை கொலை பண்ண வீடியோவை ஒரு டிவிடியாக என்னுடைய வீட்டுக்கு அமைச்சிருக்கான், என்னுடைய பொண்ணு வேறு அதை பார்த்துட்டா, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஒரு நல்ல பெட்டாக பார்த்து ஹீரோக்கு வாங்கி கொடுத்துருங்க, கிளைடுக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நல்ல பெட்டாக வாங்கி தராங்க. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக் வந்து அவனுடைய பொண்ணை வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி அது வந்து சாதாரண ஹாரர் படம் தான், நீ வந்து அதை பார்த்து பயப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனுடைய பொண்டாட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிறான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் காமிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போகுது. ஸோ கோர்ட்டில் வந்து நம்ம ஹீரோ வந்து எந்த விதமான வக்கீலுமே வேணான்னு சொல்லிட்டு இருப்பான், நானே வாதம் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருப்பான். ஸோ நிக் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ வந்து பெயில் கேட்பான். ஸோ ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து வெளிநாடு தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதையும் வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மேலே எந்த விதமான சாலிடான எவிடன்ஸுமே இல்லை, நீங்கள் வந்து எனக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஜட்ஜ் வந்து பெயில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ கை தட்டி சிரிச்சுட்டு சொல்லுவான், நான் வந்து 2 கொலை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நீ பெயில் தர, இந்த மாதிரி எத்தனை குற்றவாளிகளை நீ உருவாக்கியிருப்ப, என்னை உருவாக்குனதே நீ தான், என்னுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் ஒருத்தன் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தால் நீ டீல் பேசி காசை வாங்கிட்டு அவனுங்களை வெளியே விட்டுட்ட, உன்னை நான் மறக்கவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்றாரு. ஸோ அப்போ வந்து அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பெயில் கிடையாது, இவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு லாக்அப்பில் வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை லாக்அப்பில் வச்சு நிக்கு வந்து விசாரிச்சிட்ருக்கான். விசாரிச்சிட்ருக்கிறப்ப அவன் எப்படி கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொலையை பற்றின வாக்குமூலத்தையும் கொடுத்துட்றான். ஸோ நிக்கு ஏஞ்சி போகிறப்ப ஸோ நான் இன்னும் வாக்குமூலத்தை முடிக்கல, இன்னொரு வாக்குமூலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப இன்னும் நம்ம டீல் முடியல, எனக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படுது, எனக்கு அந்த விஷயத்தையும் வாங்கி கொடுத்தனா நான் இன்னொரு விஷயத்த நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ நின்று கேட்பான், நான் சொல்கிற ஹோட்டலில் போயிட்டு என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடு, சிக்கன் தந்தூரி சிக்கன் அந்த மாதிரி சிக்கன் 65 இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ இது ஜெயிலா ஹோட்டலா அப்படின்னு சொல்லிட்டு நிக் கேட்டுட்டு நம்ம நிக்க கிளம்புறான். ரெனால்ஸை காப்பாற்ற உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரெனால்ஸ் என்ன பண்ண, ஸோ ரெனால்ஸ் உனக்கு கிடைக்கணும்னா 1 மணிக்குள்ளே நான் கேட்ட எல்லா விஷயமும் கிடைக்கணும், ஐபேட் ஒன்று வாங்கிட்டு வந்து தான், மியூசிக் கேட்டுக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஸோ 1 மணிக்கெலாம் வந்து இவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வர வைக்கிறாங்க அவன் கேட்ட மாதிரியே. ஸோ கேட்ட மாதிரியே வர வச்சுட்டு ரொம்பவே லேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற வார்டன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில் டைம் இருக்காது, அதனால அவனுக்கு கரெக்டான டைம்லலாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ இல்லை அவனுக்கு கரெக்டான டைமில் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிக்க சொல்கிறான். ஸோ ஒரு கட்டத்தில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க, ஃபோர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிக்கு கிடைக்க
கேட்குறான். நிக் வந்து 1:08 அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நிக், நீங்கள் வந்து லேட்டாக சாப்பாடு கொடுத்துட்டீங்க, நீங்கள் டைமை ஃபாலோ பண்ணுற விதம் இது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த அட்ரஸை சொல்லி அனுப்புகிறாரு, ரொனால்டோ காப்பாற்றுற அட்ரஸ் அவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நிக் வந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு பார்க்குறான். அவனுடைய பேக் இருக்குது, அந்த ரொனால்டோடைய பேக்கு. அவனை வந்து புதைச்சி வச்சுட்டுருக்கான் நம்ம ஹீரோ. ஸோ தோண்டி பார்க்குறப்ப 1:15 வரைக்கும் அவனுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை இருந்திருக்கு. 1 மணிக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுத்துருந்தா ரொனால்டோ காப்பாற்றிருக்கலாம். ரொனால்டோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்பிக்காக வாதாடின வக்கீலாக இருப்பார். அந்த வக்கீல் வந்து நம்ம நிக்கோடைய ஃப்ரெண்டாக வேறு இருப்பார். ஸோ தூக்கி பார்க்குறப்ப அவன் இறந்து போயிட்டுருப்பான், இவங்க போனது லேட் ஆகிட்ருக்கும், சாப்பாடு லேட்டாக கொடுத்ததுனால அந்த ரொனால்டோ காப்பாற்ற முடியாமல் போயிட்டுருக்கும். ஸோ அதே டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லில் 2 பேரை அடைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட இன்னொருத்தர் இருப்பான், அவனையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபோர்க்கை வச்சு கொலை பண்ணிட்டுறான். ஃபோர்க்கை வச்சு கொலை பண்ணதுனால ஸோ அங்கே இருக்கிற வார்டன் கருப்பாய் இவனை வந்து தனி செயலில் போட்டு வச்சுருவாங்க, தனி செல்லில். ஸோ இந்த விஷயம் நிக்குக்கும் தெரிய வருது, நிக்கும் போயிட்டு பார்க்குறாரு. நம்ம ஹீரோ கிட்ட நிக்கு பேசுகிறப்ப ஸோ சாப்பாடு லேட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சாகடிச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கு கேட்குறப்ப நம்ம ஹீரோ சொல்லுவார், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். ஸோ நம்ம ஹீரோவுடைய பொண்ணு வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி செஞ்சு நம்ம ஹீரோ கையில் கொடுத்துருப்பா. அந்த பிரேஸ்லெட்டை நிக்கு வச்சிருப்பாரு. நிக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இவங்களுக்காக நீ எதுக்காக இப்படி பழி வாங்கிட்டு இருக்க, ஸோ இவங்களை பழி வாங்கிட்டுனா அவங்க திரும்பி வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி உட்காந்துப்பான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நிக்கும் சாராவும் இந்த கேஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல. ஸோ அதனால் சாரா வந்து அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பான், அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறன்னு சொல்லியிருப்பான், அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. யார் அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிக் கேட்குறப்ப ஸோ ஹெல்ப் பண்ணுறவங்கள பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நிக்கும் அவருடைய ஃப்ரெண்டு போலீஸ் கமிஷனர் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரை மீட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை பற்றின விஷயங்கள்லாம் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் வேலை செஞ்சிருப்பார் ஃப்ரீலான்சராக. ஸோ அதனால் அங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. ஒருத்தரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஸோ அவன் அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் வந்து பயங்கரமான புத்திசாலி, எங்களால் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையுமே அவன் பண்ணியிருக்கான், அவன் வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கணிக்க முடியாது, அந்தளவுக்கு யூஸ் பண்ணுவான். இப்போ நம்ம பேசுகிறத கூட அவன் கேட்டுட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறான். ஸோ அப்போ இதெல்லாம் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிக்கு கேட்குறப்ப ஸோ அவனை சாகடிச்சா மட்டும்தான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்ததான் நிக்கும் அந்த கமிஷனரும் ஜட்ஜை பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜட்ஜும் சரி ஓகே அவனுக்கு அதிகபட்ச தண்டனையாக கொடுக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஜட்ஜுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வச்சு அடுத்த செகண்ட் அந்த ஃபோன் வெடிச்சு செதறது, அவங்க மண்டை வெடிச்சு அங்கேயே சாகுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிக்கும் கமிஷனரும் அப்படியே அதிர்ந்து போய் உக்காஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ்லாம் வருது, விசாரணைலாம் பண்ணுறாங்க. அடுத்ததான் நிக் வந்து நம்ம ஹீரோவை பார்க்க போகிறான். ஹீரோ கிட்ட போயிட்டு ஜட்ஜையே பழி வாங்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஸோ நான் பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா எப்பயோ பழி வாங்கியிருப்பேன், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உற்று நோக்கிட்டு தான் இருக்கேன். சரி ஓகே நம்ம அடுத்த டீல் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஸோ என்ன வேணும் உனக்கு, என்ன தான் வேணும், இப்படியே பழி வாங்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கு கேட்குறப்ப சரி ஓகே நம்ம அடுத்த டீல் பேசலாம், என் மேலே இருக்கிற எல்லா கேஸையுமே நீ எடுத்துட்டேன்னா நான் உங்கள் யாரையுமே பழி வாங்காமல் அமைதியாக விட்டுடுவேன், இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். ஸோ இங்கேருந்து கிளம்பிடுறான், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக 6 மணி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே 6 மணி ஆகுது, யாருக்குமே எந்த விஷயமுமே நடக்கலை. ஸோ எல்லாருமே சந்தோஷத்தோடு வெளியே கிளம்புறாங்க. ஸோ காரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப 2 கார் வெடித்து செதறது. ஸோ நம்ம நிக்கும் கமிஷனரும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, நிக்குக்கும் கமிஷனருக்கும் எதுவுமே ஆகாது. ஸோ அடுத்ததான் நம்ம சாரா இருக்கா பார்த்தீங்களா, அவளுடைய காருமே வெடித்து செதறது. ஸோ நம்ம நிக்கு வந்து அந்த இடத்துலேயே அழுகிறான், என்னடா பண்ணுறது அப்படின்னு முழிக்கிறான். அப்படியே பாம்பு ஸ்குவாட் வராங்க, எல்லாருடைய காரையுமே செக் பண்ணுறாங்க. நம்ம நிக்குடைய காரில் மட்டும் பாம்பு கிடையாது, மற்ற கார்லலாம் பாம்பு இருந்திருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு டிரான்சிஸ்டர் இருந்திருக்கு, அதை எடுத்து நம்ம நிக்கு கையில் கொடுக்குறாங்க எவிடன்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம நிக்கும் அந்த கமிஷனரும் மேயர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, மேயரை மீட் பண்ணுறாங்க. மேயர் வந்து ஸோ உங்களை மீறி எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட கேட்குறப்ப அவன் பயங்கர புத்திசாலியாக இருக்கான், அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல, அவன் வந்து வெளியே யாரோ ஆள் செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிக்க என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கு மேலே எந்த விதமான தப்பும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். அடுத்ததான் நிக் வந்து அவனுடைய ஃபேமிலியை வெளியூர் காமிச்சு வச்சிடுறான், நம்ம ஹீரோவால் அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கட் பண்ணால் நம்ம
நிக்கோ அந்த கமிஷனரும் சாராவுடைய கல்லறைக்கு போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வராங்க. ஸோ வரப்போ ஆர்மியிலலாம் யூஸ் பண்ணுற ஒரு ரோபோட் இருக்குது. அந்த ரோபோட் வந்து ரோபோட்டை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க, ஆனால் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கல. ஸோ அந்த ரோபோட்லேருந்து பயங்கரமான குண்டு மழையாக பொழியுது. அப்படியே அந்த கமிஷனருடைய கார் ஃபுல்லாக செம்ம அடிடுது, கமிஷனருக்கு செமையாக குண்டடிப்பட்டுருது. ஸோ நம்ம நிக்கு வந்து கார்லேருந்து இறங்குறான், அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப கூட இருக்கவங்களாம் தடுத்து நிறுத்திடுறாங்க. கடைசியாக ஒரு ராக்கெட் லான்ச்சர் வந்து அந்த காரில் பட்டு அந்த காரை அப்படியே வெடிச்சு சதறது. நிக் பார்த்துட்டு அழுகிறான். ஸோ இவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நிக் வந்து மேயரை மீட் பண்ணுறான். மேயரை மீட் பண்ணிவிட்டு அவனை எங்களால் எதுவுமே பண்ண முடியல, நான் வந்து என்னுடைய வேலையை ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப பைபிள் மேலே கையை வச்சு அவனுக்கு வந்து ஒரு பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பிரமாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸோ எந்த நிலையிலுமே நான் வந்து ரிசைன் பண்ண மாட்டேன், இந்த நாட்டுக்காக நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க சொல்கிறான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த மேயர் வந்து அந்த ஊருக்கு ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க. ஏன்னா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் பயங்கரமாக பயப்படுறாங்க, பாதுகாப்பு இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஊருக்கே ஊரடங்கு உத்தரவு போட்டு போலீஸ் ஃபோர்ஸ் நிறைய பேர் பாதுகாப்புக்கு அனுப்புகிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நிக்குக்கு வந்து ஒரு ஆதாரம் கிடைக்குது. அந்த ஆதாரத்தை இறந்து போன சாராவுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம நிக்குக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். அது வந்து ஒரு இடத்த பற்றின ஒரு ஆதாரம். அந்த இடத்துக்கு நிக்கும் இன்னொருத்தரும் போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ அதில் அந்த இடத்துல போயிட்டு தேடுறப்ப ஒரு ஆதாரம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ தனி செல்லில் இருக்கான் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அந்த சுரங்கப்பாதை போது. நம்ம ஹீரோ தான் அந்த சுரங்கப்பாதை வழியாக வெளியே வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு உள்ளே போயிருக்கான். செல்லுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோவை காணும். எங்கன்னு சொல்லிட்டு தேடுறப்ப அவன் சிட்டி ஹாலுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மேயர் ஆஃபீஸ்க்கு. ஸோ அங்கே வந்து இவங்க கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி போகிறதுக்குள்ள நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த சிட்டி ஹாலில் ஒரு பெரிய பாமை ஒன்று செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த பாமை உள்ளே இருக்கிறவங்களாம் செக் பண்ணுவாங்க. அதாவது இவன் வந்து ஒரு கிளீன் பண்ணுற ஆள் மாதிரி உள்ளே போவான். ஸோ செக் பண்ணுறப்ப சாதாரண லிக்விட் தானே உள்ளே அனுப்பிச்சு வச்சுருவாங்க, அது வந்து அவன் கெமிக்கல் பாமாக செட் பண்ணி வச்சிடுறான். செட் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நிக்கு அங்கே வந்து பார்க்குறப்ப ஒரே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா ஒரு கெமிக்கல் பாம்பை செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். ஃபோன் கால் இன்கமிங் கால் வந்துச்சுன்னா அந்த பாம் வெடிக்கிற மாதிரி. அங்கே இருக்கிற போலீஸ்லாம் சொல்லுவாங்க, நம்ம இந்த விஷயத்தை மேயர்கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க சொல்லுவான். அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த சுரங்கப்பாதை வழியாக உள்ளே வந்துட்டு அவனுடைய செல்லுக்குள்ளே வரப்போ நிக்கு அந்த செல்லுக்குள்ளேயே தான் இருப்பான். நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி நீ அந்த பாம்பை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப, ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது, நான் பண்ணால் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை பண்ணுறான். நீ ஃபோன் கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நிக்கு சொல்கிறப்ப கூட கேட்காம நம்ம ஹீரோ ஃபோன் கால் பண்ணுறான். அந்த ஃபோன் கால் பண்ணி 30 செகண்ட் ஆன் ஆகிடுது. இன்னும் 25 செகண்டில் நீ சாக போகிற கிளைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு நிக் அங்கேருந்து ஓடிடுறான். கீழே இருக்கிற சுரங்கப்பாதையுடைய வழியுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அவங்க பொண்ணு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பா, அதை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோவும் செத்து போகிறான். அங்கே கட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நிக்கும் அவனுடைய ஒய்ஃபும் அந்த பொண்ணுடைய மியூசிக் காம்படிஷனுக்கு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து கிட்டார் வாசித்து கைத்தட்டல் வாங்கிட்டு இருப்பாள். அதோடு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறானுங்க. ஸோ இந்த படத்தில் நான் நிறைய விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டுருப்பேன். இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஸோ மஸ்ட்டு வாட்ச் மூவி. இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.